டேய் தம்பி, என்னண்ணே சத்யா வீட்டில் நெக்லஸ் திருடு போச்சே, அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்தியா? அண்ணே, என்கொயரி பண்ணவே நம்ம வீட்டுக்கு இன்னும் போலீஸ் வரல. இப்போ வருவாங்களா அப்போ வருவாங்களான்னு வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே எப்படி நான் பேப்பரில் நியூஸ் வரும்? குழந்தனாரே, அந்த மானம் கெட்ட நியூஸ் வந்தா என்ன, வராட்டி என்ன? இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் போலீஸ் கால் எடுத்து வச்சதே இல்லை. இன்னைக்கு நம்ம குடும்ப மானம் கப்பல் ஏற போகுது. எந்த மோசமான புத்தி உள்ளவ நெக்லஸ் திருடுச்சோ தெரியல. இப்ப எல்லாரையும் குற்றவாளியா நினைச்சு போலீஸ் கேள்வி கேட்க போகுது. நம்ம மடியில கிணம் இல்லனா ஒன்னும் பயப்பட தேவையில்லை. போலீஸ் என்கொயரிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், அதை இவ்வளவு சீரியஸா யாரும் எடுத்துக்கவும் தேவையில்லை. இவ ஒருத்தி நல்லவேளை ஜெயானி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, இல்லனா என்கொயரி அவங்களுக்கும் சேர்த்துதான் நடக்கும். அன்னைக்கு சத்யாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் நம்மள கூப்பிட வீட்டுக்கு வந்தப்பவே அபசகுன மாதிரி ஜெயா தேவையில்லாததெல்லாம் பேசினான். சந்தோஷமா வந்தவங்க அழுகையும் கண்ணீருமா திரும்பி போனாங்க. அப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு. இப்ப நடந்துருச்சு. அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? ஒண்ணுமே தெரியாது. என் புள்ள இல்லாத நேரத்துல எனக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல, மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். இதுல என்ன அபசகுனத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? விசேஷத்துக்கு பெரியமா வரலன்னாலும் எல்லாரும் அவங்கள பத்தி எவ்வளவு பெருமையா பேசுனாங்க, அது இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. என்ன சார் ஓவரா பேசுறீங்க? அப்புறம் ரெண்டு வேளை சாப்பாடு கட் பண்ணிடுவாங்க சொல்லிட்டேன். அப்படியே வாய்க்குள்ள கரண்டிய விட்டு வயிற்றுக்குள்ள போனதே எடுமா, அப்பதான் அடங்குவா. சரி மாமா, நல்ல மனசு இருக்கிறவங்க தான் நாலு பேரை பத்தி நல்ல விதமா பேசுவாங்க. உண்மையிலேயே பாக்யத்தைக்கும் பாலா அங்கிள்க்கும் நல்ல மனசு இருக்கு, அதனாலதான் சரண்யாவை பத்தி அவ்வளவு நல்ல விதமா பேசினாங்க. சரண்யா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது நம்ம எல்லாரும் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம், அது புரியணும் சில பேருக்கு. அது அவ பிறவி குணம். இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சரண்யா நல்லதுதாமா செஞ்சிருக்கா. அந்த புண்ணியம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்ன பானு, சுய புராணம் நீண்டுகிட்டே போகுது. ஒரு வேலைக்காரியா அவளை வளர்த்ததுக்கு அவளை பத்தி இப்படி சுய புராணம் பாடுறியே, நீயே அவளை பெத்து போட்டிருந்தா இன்னும் எத்தனை புழுகு மூட்டை அவுத்து விடுவ. எங்கேயோ மூலையில கிடந்தவளை இந்த வீட்டு மறுமலா ஏத்துட்டோம்ல, அது எங்களோட பிறவி குணம். ஆஹா மாமா, ஒரு அரை விட்டாலும் பொலிர்ந்து விட்டீங்களே. இன்னும் எத்தனை நாளைக்கு தில்லாலங்கடி மன்னவனூர் சாயம் வெளுக்காம இருக்குதுன்னு நானும் பாக்குறேன். சத்யமூர்த்தி, நீங்க ப்ரொஃபசர் பாலா வீட்டுக்கு போய் என்கொயரி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி அத்தையை கொஞ்சம் டெலிகேட்டா ஹேண்டில் பண்ணீங்களா? நீங்க சொன்ன மாதிரி தான் சார் செஞ்சேன். குட். எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாரும் இருக்காங்க. சரண்யாவை கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா காலேஜில் இருந்து, நீங்கள் வரலாம். ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன் சார். தேங்க்யூ. என்னப்பா, போலீஸ் என்கொயரிக்கு வரப்போறாங்களா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன பெரியமா, ஏன் சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குறீங்க? நானும் போலீஸ்காரன் தானே, நான் ஏசிபி, என்ன பார்க்கறது கூட போலீஸ் வீட்டுக்கு வரலாம்ல. அண்ட் நம்ம எந்த தப்பு செய்யாதப்ப எதுக்கு என்கொயரிக்கு எல்லாம் பயப்படணும்? இப்படி பதறினாதான் போலீஸ் தேவையில்லாம நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் இங்க வந்துருவாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ வந்து கூப்பிடணுங்கிறதுக்காக தான் சத்யா சாப்பிடாம இருக்கான்னு நினைக்கிறேன். ஜெயா, பெத்த புள்ள மனசுல பால வாக்க வேண்டிய ஒரு தாய் இப்படி பாய்சனை கலக்கலாமா? சத்யா உங்ககிட்ட சொன்னாளா, நீங்கெல்லாம் கூப்பிட்டா நான் சாப்பிட வரமாட்டேன், விக்ரம் வந்து கூப்பிட்டாதான் நான் சாப்பிட வருவேன்னு? இப்படி போட்டு கொடுத்து போட்டு கொடுத்துதான் சத்யாவை பத்தி விக்ரம் மனசுல ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்க. விக்ரம், நீ போய் சத்யாவை கூப்பிடுப்பா. ஏய் விக்ரம், உன் தம்பி இல்லாத நேரத்துல எல்லாரும் சத்யா கிட்ட கொஞ்சமாவது பாசத்தோட நடந்துக்கணும்டா. போ, போய் கூப்பிட்டு வா போ. சரண்யாவுக்காக பயப்படுறியா விக்ரம்? ஹலோ சித்தப்பா, யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என் மனசாட்சி பார்த்து பயப்படுறேன், அது போதும் எனக்கு.
என் பெட்ரூம்க்கு எதுக்கு வந்த விக்ரம்? உன் பொண்டாட்டி பார்த்தா பெரிய சீன் கிரியேட் பண்ணிடுவா. நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாதான் மற்றவங்க உள்ள நுழைவாங்க சத்யா. நம்ம ஸ்பேஸை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ம், கரெக்ட் விக்ரம். நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் சரண்யா உள்ளே வந்திருக்கா. நான் எப்படி பேசினாலும் அங்கே தான் வந்து நிற்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானாக இங்கே வரல, எல்லாரும் எனக்கு கம்பல் பண்ணி தான் இங்கே அனுப்பி வச்சாங்க. நீ காலையிலேருந்து அந்த நெக்லஸ் தொலைஞ்சு போச்சுங்கிற வருத்தத்தில் எதுவும் சாப்பிடலையாமே. என்கொயரிக்காக போலீஸ் வரப்போகிறாங்க, நீ கீழே வந்தால் நல்லாயிருக்கும். நெக்லஸை விடு விக்ரம், 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம்னு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஆனால் நம்ம குடும்ப கௌரவம் அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஆஃப்டர் ஆல், ஒரு நெக்லஸ் திருட்டு போனதுனால நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ வருத்தமா இருக்கு. குடும்ப கௌரவத்தை விட சுய கௌரவம் ஒன்னு இருக்கு சத்யா. என்ன, எனக்கு சுய கௌரவம் கிடையாதுன்னு சொல்ல வரியா? நான் குறிப்பா ஒன்னும் சொல்லல, சுய கௌரவமும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல வந்தேன். சரி, நீ ஒரு ஏசிபி. அந்த நெக்லஸை யார் திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நான் ஒரு ஏசிபி தான், அந்த போலீஸ் டாக் டக்கு டக்குன்னு எதையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒருவேளை இந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் அந்த நெக்லஸை திருடி இருந்தா, அது யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம தண்டனை கொடுப்பியா? பெத்த தாயா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம தான் நான் ட்யூட்டி செய்வேன். உன்ன பெத்த தாய் தான் ஃபங்க்ஷனுக்கே வரலையே, அந்த தைரியத்தில் சொல்றியா விக்ரம்? தாயை விட இந்த உலகத்தில் வேற எதுவும் பெருசு இல்லைன்னு சொல்லுவாங்க. சட்டத்துக்கு முன்னாடி அம்மா கூட ஒரு சாதாரண மனுஷன், அந்த அர்த்தத்தில் சொன்னேன். பெத்த அம்மாவை கம்பேர் பண்றப்போ கட்டின பொண்டாட்டி பெருசு இல்ல, ரைட்? அம்மாவுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் இல்ல சத்யா. அம்மா 10 மாசம் வயித்துல சுமந்தவ, மனைவி காலம் முழுக்க மனசுல சுமக்கிறவ. மனைவி அம்மாவை பார்க்கும்போதுதான் அந்த உறவோட உன்னதம் தெரியும். சரண்யாவனி அம்மாவா பாக்குறியா? நான் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கிடந்தப்போ என் பக்கத்துல இருந்து அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். அப்பதான் நான் அவளை அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சேன். சரண்யா கூடிய சீக்கிரம் ஜெயில கழித்துங்க போறா, அப்புறம் யாரும் கூட இருந்து கவனிச்சுக்குவாங்கன்னு பாக்குறேன். டீல் முடிஞ்சு சரண்யா இன்னும் கொஞ்ச நாள்ல போயிட போறாளா? இல்ல போயிடுவேன்னு சொல்றதெல்லாம் வெறும் நடிப்பா? நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நேரத்துல சரண்யா இங்க வந்துருவா, அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ சத்யா, ஒருத்தங்க மேல அன்பு செலுத்தணும்னா அவங்க கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்கள நேசிக்கிற மனசு இருந்தாலே போதும். காலம் முழுக்க அவங்க மேல அன்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ சொல்ற மனசு என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இருக்கான்னு தெரியல. நான் உன்னை மீன் பண்ணி சொல்லல சத்யா. தெரியும், நீ சரண்யாவை பிரியும் போதுதான் என் மனசோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். அப்புறம் விக்ரம், நீயும் சரண்யாவும் நிரந்தரமா பிரியற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன் விக்ரம். ஒருவேளை அந்த கனவு பழிச்சதுனா அவளை நினைச்சு நீ அதிகமா ஃபீல் பண்ணுவியா, இல்ல உன்னை நினைச்சு அவ அதிகமா ஃபீல் பண்ணுவாளா? சத்யக்கா, எங்க ரெண்டு பேரும் நினைச்சு நீங்க தான் அதிகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வா சரண்யா, நேரா உள்ளே வந்திருக்கலாமே. சரண்யா, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எதுக்காக நாங்க ரெண்டு பேரும் பேசுறதை இப்படி ஒட்டு கேக்குறேன்? சத்யக்கா, நான் பாட்டுக்கு எங்க ரூம் குள்ளதான் போயிட்டு இருந்தேன், நீங்க ரெண்டு பேர் பேசுறதுல என் பேர் அடிபட்டதுனால தான் நான் உள்ள வந்தேன். சத்யாக்கா, நான் இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருப்பேன், பாதியில் போயிடுவேனா, பெர்மனெண்டாக டேரா போட்டுருவேனா, சரண்யா ஏசிபியை விட்டு பிரிஞ்சா ஏசிபிக்கு வலிக்குமா இல்லை சரண்யாக்கு வலிக்குமா? இப்படியெல்லாம் என் விஷயத்தை பற்றியே பேசுறதுக்கு உங்களுக்கு யார் காப்பி ரைட்ஸ் கொடுத்தாங்க? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது சத்யாக்கா, நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கும் வாழ்க்கை சிறப்பா இருக்காது. என்ன ஜோசியமா? நீங்க கனவு காணும் போது நான் ஜோசியம் சொல்லக்கூடாதா? நீ ஜோசியம் சொல்லி என் தலைவிதியை மாத்தி எழுத போறியா? உங்க தலைவிதிய நானும் இல்ல இவரை மாத்தி எழுத முடியாது. ஆனா ஒரு நாள் இவரோட தம்பி, அதான் என்னோட குழந்தைனாரு, நிச்சயமா வருவாரு.
அப்போ உங்க தலை விதி தானா மாறும். என் தலைவிதிய நீ மாத்தி காட்ட போறியா? உன்னோட தலைவிதி இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறப்போகுது சரண்யா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மூணு பேருமே இங்க தான் இருக்கீங்களா? விக்ரம், கீழே இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, கொஞ்சம் வாய். லெட்ஸ் கோ. ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல சார், இப்பதான் வந்தேன். சார், இங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கா சில க்வெஸ்சன்ஸ் கேட்டேன், ஆனா யூஸ்ஃபுல்லா எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல சார். நான் இப்பதானே வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். இனிமே தானே சரண்யாவுக்கு வளகாப்பு நடக்க போகுது. சத்யமூர்த்தி, இவங்க தான் சத்யா, இவங்களோட நெக்லஸ் தான் திருட்டு போச்சு. இவங்க என் வைஃப் சரண்யா, டாக்டருக்கு படிக்கிறாங்க. வணக்கம் மேடம். எங்க மூணு பேர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கலாம். சத்யா மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இது வெறும் வீடு இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவில். இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாரும் எனக்கு கடவுள் மாதிரி. அவங்கள சந்தேகப்பட்டா நான் கும்பிடுற கடவுளை சந்தேகப்படுற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். பெரியத்த, மாமா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் கட்டி காத்துக்கிட்டு வராங்க. நீ நல்லா இருக்கணும் சத்யா. நீ எங்களுக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு கச்சிதமா இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் பாரம்பரியத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க. குட் சத்யா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த நெக்லஸோட காஸ்ட் எவ்வளவுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம்? அரவுண்ட் 10 lakhs இருக்கும். என் பேங்க் பேலன்ஸ் மொத்தத்தையும் போட்டு என் அம்மாவுக்காக ரொம்ப ஆசையா வாங்கின நெக்லஸ். சரண்யா கூட அதை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா. என்ன சரண்யா? நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. சரண்யா கூட அதை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா. என்ன சரண்யா? ஆமா, நான் அந்த நெக்லஸ பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சத்யாக்காவோட அம்மா என்கிட்டதான் கொடுத்து சத்யாக்கா ரூம்ல வைக்க சொன்னாங்க. நான் ரொம்ப பத்திரமா தான் வச்சுட்டு வந்தேன். நீ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உன் பாக்ஸ் வச்சப்ப வேற யாராவது இருந்தாங்களா? வேற யாரும் அந்த ரூம்குள்ள இருந்த மாதிரியும் எனக்கு தெரியல. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க மேடம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் கெஸ்ட் வந்துட்டு போகிறதெல்லாம் சகஜம் தானே. அங்கே லேடிஸ் உள்ளே போகிறதும் மேக்கப் போடுறதும் நகையை கழட்டி வைக்கிறதும் இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். நமக்கே தெரியாமல் இந்த நகையெல்லாம் காண போயிருக்கலாம்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான் விக்ரம். ஃபங்க்ஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்களோட திங்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம், எதுவுமே மிஸ் ஆகலை. இன்ஃபேக்ட்
இது ஒரு வெட்டிங் டே ஃபங்க்ஷன் தானே, அதனால நாங்க யாரும் பெருசா ஜுவல்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வரல. எல்லாரோட ஹேண்ட்பேக்கையும் செக் பண்ணி பாத்துட்டீங்களா? தவறுதலா கூட மிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம்ல. என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறீங்க? இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்க எல்லாரும் எங்க திங்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அன்னைக்கு நடந்தது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். எல்லாரும் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, அத அப்பவே அங்கேயே கொடுத்துட்டாங்க. கிஃப்ட் பேக்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, சரண்யா சூப்பரா ஒரு சாரி எடுத்துட்டு வந்திருந்தா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிஃப்டை சரண்யா கிட்டயே திருப்பி கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ கூட நான் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். சாரி சரண்யா. சத்யா, எதுக்கு இந்த என்கொயரிக்கு தேவையில்லாத விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? இது எல்லாமே நடந்து முடிஞ்சு போன விஷயம். மேடம், கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வந்த அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார், தோணலை. அது என் ரூமில் தான் இருக்கு, இப்போவே போய் எடுத்துகிட்டு வரவா? மேடம் கூட நீங்களும் போங்க. தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டி. நாட் அ ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர். ஷி கேன் கோ வித் ஹர். யார் வேணா வரலாம் சார், எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ம், சரண்யா ஏழரை சனி உனக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்க போதுடி. நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. Thank you.
ஐயோ, என்னாலே நம்ப முடியலையே. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? இந்த வீட்டு மருமகளா நீ? குடும்ப மானம் மரியாதை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியேடி. நீ ஃபங்க்ஷனுக்கு போனியா இல்ல திருட போனியா?